சுமார் 10:30 மணி அளவில் தச்சநல்லூர் காவல் நிலையத்துக்கு நான் ஒரு வழக்கு சம்பந்தமாக கையெழுத்திட சென்றிருந்தேன். அப்போது 3-4 பைக்கில் மோட்டார் பைக்கில் அந்த நபர்கள் மர்ம 10க்கு மேற்பட்ட நபர்கள் என் மீது என் ஆதரவாளர்கள் மீது வெடிகுண்டை வீசினார்கள். காவல்துறையினரும் என் ஆதரவாளர்களும் அவர்களை சத்தம் போட்டு கூச்சலிட்டு கல் கம்பு கட்டுகளை தூக்கிட்டு விரட்டும்போது ஓடி சென்று விட்டார்கள். போலீஸார்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர்களை பிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து காவல் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் இருந்த அந்த வீடியோ கேமராவை பார்த்தார்கள். அதில் 3 பைக்கில் வந்த இரண்டு நபர்கள் 3 பைக்கில் வந்த நபர்கள் இது உங்களுக்கு ஆள் தெரியுதா என்று கேட்டார்கள். அப்புறம் என்ன பக்கத்தில் இருந்த நண்பர்கள் இளைஞர்கள் இவன் தான் வடக்கு தாளையத்தை சேர்ந்த பிரவீன் கார்த்திக் திருவகுண்டத்தை சேர்ந்த ராசேகர் என்ற 3 நபர்கள் மட்டும் அடையாளம் தெரிந்தது. மற்ற 3 நபர்கள் அடையாளம் தெரியவில்லை. இவர்கள் யார் என்றால் பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா கூட்டாளிகள். காவல்துறை நான் சிறையிலிருந்து வெளியே வந்ததிலிருந்து எனக்கு இதுவரைக்கும் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. என்னுடைய அசைவுகள் அனைத்தையும் தினம் தினம் என்னை ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க? நான் காவல்துறைக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் கைகள் மட்டும் கட்டப்பட்டிருக்குது. அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியல. 2012 ஆண்டு பாலாமடையை சேர்ந்த விஜய் என்ற சகோதரர்களை படுகொலை செய்த இதே நபர்கள் தான். 2016 ஆண்டு தமிழர் விடுதலை கழகத்தை சேர்ந்த தலைவர் ராஜகுமார் அண்ணனை கொலை செய்ய முயற்சி சென்னையில் முயற்சி செய்தார்கள். இதே நபர்கள் தான். 2018 ஆண்டு பாளையங்கோட்டையில் வைத்து பேராசிரியர் செந்தில்குமாரை படுகொலை செய்ததும் இதே நபர்கள் தான். 2020 ஆண்டு நமது சமாதானபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து முருகானந்தம் என்ற இளைஞரை படுகொலை செய்ததும் இதே நபர்கள் தான். நேற்று காவல் நிலையத்தில் வந்தே வெடிகுண்டு வீசி என்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள். அவர்களுக்கு போலீஸ் என்றால் அச்சம் போய்விட்டது. அதனால தான் காவல்துறை வாகனத்தில் வைத்து 2017 ஆண்டு சிங்காரம் என்ற சகோதரரை படுகொலை செய்தார்கள். காவல்துறை எங்களை தான் முடக்குது. அவர்களை முடக்க அவர்களை ஒரு மேம்பாக்க தான் பார்க்குது. ஏன்னா மேலே அவங்க அதிகாரிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட அந்த பெரிய வழக்கறிஞர் திருநெல்வேலியை சேர்ந்த வழக்கறிஞர் சிவகுமார் தோட்டத்தில் தான் இந்த நபர்கள் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியல. அவங்க பெரிய பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கனால அவங்களால் அவங்க கிட்டே போக முடியல. அதனால தான் நாங்கள் உழைக்கி மக்கள் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் பசுபதி பாண்டியனுக்கு என்ன நடந்துச்சோ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழக வரலாற்றிலே ஒரு தனி நபருக்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டது என்றால் எங்கள் தலைவர் பசுபதி பாண்டியனுக்கு மட்டும்தான். அவர் அப்படி என்ன குற்றம் செய்தார்? எல்லோரும் சமம், எல்லோருக்கும் சம உரிமை கிடைக்கணும், இந்த உழைப்பு மக்களும் மேல்மைக்கு வர வேண்டும் என்று போராடினாரு. பண்ணையில் கொத்தடிமையா நடத்தினாரு, பார்த்தாலும் கொந்தளிச்சாரு. கடைசியில் போலீஸ் அவர்களை தூத்துக்குள்ள இருக்கூடாது, திருநெல்வேலியில் இருக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் எதிரிக்கு ஜாதகமாக அமைத்து கொடுத்தார்கள். திண்டுக்கல்ல போய் இருந்தார், அங்கே போய் வீட்டில் போய் கொலை செய்தார்கள். எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று சம சட்டம் என்றால் எல்லாத்துக்கும் சமம், எல்லாத்துக்கும் சமம் நடத்தணும். ஒன்று அவங்களை கட்டுப்படுத்துங்கள், இல்லைன்னா எங்கள் கைகளை அவித்து விடுங்கள் தான் இருக்கு மாவட்ட ஆட்சியாளரை பார்க்க வந்திருக்கிறோம். நன்றி. இப்போ நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கோரிக்கை தான் எங்கள் ஒன்று எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் காவல்துறை கட்டுப்பட்டு காவல்துறை சொல் கேட்டு நடக்கிறோம். ஆனால் அவங்க வந்து காட்டுமுராண்டி தரமாக இப்படி இருக்கிறாங்க. அவங்களாம் காவல்துறை ஒன்றும் செய்ய முடியல. மேலே அவங்க அதிகாரிகள் அரசியல் வட்டத்தில் எல்லாம் இருக்கனால அவங்கள ஒன்றும் செய்ய முடியல. அவங்களையும் கட்டுப்படுத்துங்க, இல்லை எங்களையும் நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிடுவோம், களத்தில் பார்த்துக்கிடுவோம் சொல்ல வந்திருக்கோம். இல்லை இந்த குற்றவாளிகள் கை செய்ய காலதாமதமாகும் பற்றி உங்களுக்கு போராட்டம் அடுத்த போராட்டம் பண்ண ஏற்கனவே ஏற்றி சொல்லியிருந்தோம்லாம். உடனே உங்களை கைது செய்யணும், இல்லைன்னா எங்கள் மக்களை திரட்டி போராடுவோம் சொன்னோம். இன்றைக்கி மாவட்ட ஆட்சியில் பார்க்க வந்திருக்கோம். எல்லா மாவட்டத்திலையும் தேவேந்திர குல வேளாளர் இணைச்சேகம் சார்பாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க கூடிய விரைவில் கைது பண்ணலாம். நாங்கள் மாவட்டந்தோறும் தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பண்ணுவோம். சரி.